ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் சில குழுக்கள் உள்ளன வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் முழுமையாக ஓர் இனவாதியைப் போன்றுதான் செயற்படுகின்றார் மேல் மாகாணத்தில் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் முஸ்லிம் மக்களே அதிகமாக உள்ளனர் இரண்டாவதாக தமிழ் மக்களும் மூன்றாவதாக சிங்கள மக்களும் உள்ளனர் எனினும் இந்த மக்களின் நம்பிக்கையை நாங்கள் வென்றிருக்கின்றோம் இனவாதத்தை பிடித்துக்கொண்டு ஒரு நாளும் முன்னோக்கி நகர முடியாது அனைத்து இனங்களிடையேயும் ஐக்கியத்தை ஏற்படுத்திய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே போல அரசியலமைப்பு திருத்தம் வரும்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தமது ஆளுகைக்கு கீழ்பட்டது என்று நினைத்துக் கொண்டுதான் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலும் ஜனவரி எட்டாம் திகதி ஜனாதிபதியுடன் இருக்காதவர்களே அரசியலமைப்புக்கு முரணாக செயற்படுவதாக ஒருவர் கூறியுள்ளார் அது உண்மைதான் ஆனால் ஜனவரி எட்டாம் திகதி இருந்த நாடாளுமன்றம் அல்ல இப்போது இருப்பது சுதந்திர கட்சி தனது சட்டை பையில் இருப்பதைப் போன்றுதான் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியெல்ல கருத்து தெரிவிக்கின்றார் எனவே தெளிவாக ஒன்றை கூறுகின்றோம் நாம் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கடைக்கு செல்ல மாட்டோம் யாராலும் தனித்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியாது